வெற்றிநடை போடுகிறது. கலைப்புலி எஸ் தானோவின் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் துப்பாக்கி முனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நக்கீரன் ஸ்டுடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். ஏ கோலி சோடாவே, ஏ கறி குழம்பே, ஓ குட்டி பப்பி நா, டேக் மீ டேக் மீ. ஏய் ஏ சில்க் சட்டை, நீ வெயிட் கட்ட, லவ் சொட்ட சொட்ட, டாப் மீ டாப் மீ. ஏய் மை டியர் மச்சான், நீ மனச வச்சா, நம்ம ஒரு சிக்கலா, நெஞ்சு திக திகுதா. ஏய் மை டியர் ராணி, என் ட்ரீம்ல வா நீ, நம்ம ஒண்ணா சேர. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பேக் டான்சர்ஸ், சினிஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறவங்கள அச்சித்தூக்கு பாட்டில் ஆடியிருக்காங்க விஸ்வாசத்து படத்தில். இவர் சதாம், இவர் சரவணன், நீங்கள் மனோஜ், அவர் சங்கர். அச்சித்தூங்கு சாங் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த அஜித் சார் சாங் பண்ண போகிறோன்னா எந்தெந்த சாங் இல்லைன்னா கூட ஃபஸ்ட்டு அந்த சாங் ஒத்துக்கணுங்கிறதுல தெளிவாயிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் 100 பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம் அந்த சாங்கில், 100 பேர் ஒர்க் பண்ணியிருப்போம் அந்த சாங்கில். அஜித் சாரை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்றது மட்டும்தான் எங்களோட ஒரு இதுவாகவே இருந்துச்சு. அவரை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி. அதேமாதிரி 100 பேருக்கு வந்து கை கொடுத்து விசாரிச்சுட்டு மட்டும்தான் போனார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய டான்ஸர் சைட்லேருந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதே விஸ்வாசத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஓஎம் சரவணன் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் அதோ பூனேயில் இறந்துட்டார். ஒருத்தர் இறந்துட்டு அவருக்கு திருப்பி கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பூனேலேருந்து சென்னை கொண்டு அதுக்கு ரொம்ப ப்ராசஸ் அதிகம். அவர் அதுக்காகவே மெனக்கெட்டு அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவருக்கு விசாரித்து அதுக்கு அவருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு அவரோட உடம்பை சென்னைக்கு கொண்டு வந்தது. அன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணி கிட்டத்தட்ட எவ்வளோ லேக்ஸ் கிட்டே செலவழிச்சு அதுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி சொல்ல வேண்டிய நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். டான்ஸர் சைட்லேருந்து ஏன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அதேமாதிரி இது ஏன்னா இது யார் பண்ணுவான்னு தெரியாது, நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பட் இது எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் எங்களுக்கு எங்களை வந்து மதிக்கிறாரு, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக வருவார் அப்படின்னு. 6 நாள் கிட்ட அந்த சாங் பண்ணோம், எப்படி போச்சு அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அந்த சாங்கில் கடைசி ஒரு பீஜம் ஆடிருப்பார், நாங்கள் அவ்வளோ பேர் அவ்வளோ ரசித்தோம். அந்த பீஜம் கிட்டத்தட்ட ஆடி பார்த்துக்கிட்டே இருந்தோம், ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். அது ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அது ஃபீல் ஆகும் அது எப்படின்னு. அதுக்கப்புறம் அது வந்து தல ரசிகர்களுக்கு ஒரு விருந்து. லாஸ்ட் எண்டு பீஜம் அவர் மட்டும் தனியாக ஆனது. தலைப்பதி சொல்லணுன்னா நான் தீவிர அஜித் ரசிகர். அந்த டைமில் வந்து ரஜினி சார் சாங் கூட இருந்தது. ஆனால் பட் நான் வந்து அஜித் சார் சாங்னோடனே ஃபஸ்ட் டைம், நான் ஒரு 5 இயர்ஸாக டான்ஸஸ் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கார்டு எடுத்து, ஃபஸ்ட் டைம் அஜித் சார் சாங் வந்து விஸ்வாசம் போனது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அஜித் சார் கூட வந்து அச்சித்தூக்கு சாங் வந்து போகிறோம் அப்படின்னோடனே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஏன்னா வந்து தலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இத்தனை நாள் வந்து சான்சஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் போனவுடனே வந்து ஒரு தலை ரசிகனா வந்து அங்கே வரும்போது எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரு 200-300 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அவர் இண்டிவிஜுவலாக கையை கொடுத்து எல்லாருக்குமே விஷ் பண்ணிட்டு தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார் ஷூட்டிங்கை. ஸோ அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே எக்ஸைட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 200-300 பேர் இருந்தால் கூட அவங்க எல்லாருமே எனர்ஜியாக இருந்தாங்க. என்னென்னா ஒரே ஒரு ரீசன் தான், தலை அப்படின்றதுனால தான். ஏன்னா அவர் வந்து கொடுக்குற எனர்ஜி, அவர் பாசிட்டிவ் வைப்லேயே தான் இருக்கார் அவர் எப்பயுமே. ஸோ அதனால் எல்லாருமே அங்கே ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த சாங் வந்து எல்லாருக்குமே வந்து விஷுவல் ட்ரீட். அச்சித்தூக்கு சாங் வந்து லிரிக்கல் வீடியோ வந்து பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த விஷுவலாக பார்க்கும்போது வந்து ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லாஸ்ட் அந்த தலை பவர் பேக்காக ஆடி இருக்கிறது வந்து எல்லாரும் எல்லா ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க சாங். இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிக்கணும், ஆக்சுவலி தலை அவ்வளோ செஞ்சார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் யாருக்கும் தெரியாது, அது பேப்பர்லாம் வந்துச்சு தலை பண்ண விஷயம். பட் தளபதி வந்து எங்கள் அசோசியேஷனுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் பிரசிடென்ட் கிட்ட கேட்டிருக்காரு, நம்ம பையன் ஒருத்தர் இறந்துட்டாராமே, என்ன ஆச்சு பார்த்தீங்களா, அவருக்கு ஃபேமிலி என்ன ஏதுன்ட்டு அவரை பற்றி விசாரிச்சிருக்காரு. இந்நேரத்தில் நாங்கள் தளபதிக்கும் தளபதி ஃபேன்ஸுக்கும் எல்லாருக்குமே நாங்கள் வந்து தேங்க் பண்ணுறோம். அதாவது இவங்க எல்லாருமே எங்கள் கூட இருக்காங்கிறது தான் எங்கள் தைரியம். இத்தனை வருஷம் எங்கள் அசோசியேஷன் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அதுக்கு ஆர்டிஸ்ட்டும் சப்போர்ட்டும் ரொம்ப இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் தலன் தளபதி. ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து அவர் எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஃபஸ்ட்டு எக்ஸைட் ஆன விஷயம் என்னென்னா அவர் முறுக்கு மிஸ்ஸை பார்த்து தான். ஏன்னா அதில் இன்னொரு ஷார்ட்லாம் இருக்குது, நீங்கள் லிரிக் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த முறுக்கு மிஸ் எப்படி பண்ணுறது இதெல்லாம். அதை பார்த்தோன்னே ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து ரீடேக் ஆனாலும் வந்து அவரை ரசிச்சிட்டே தான் இருந்தாங்க எல்லாருமே. ஏன்னா வந்து
தலை அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஓ டேக் ரீடேக் ஆனாலும் வந்து யாருக்குமே வந்து அந்த டவுன் ஆகவே இல்லை, எல்லாருமே வந்து எனர்ஜியோடு தான் இருந்தாங்க. அவரும் வந்து எல்லோரும் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக வந்து வெரி வெரி டவுன் டு எர்த் பர்சன் அவர். ஏன்னா எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்ல ஒரு வாட்டி என்கரேஜ் பண்ணுறப்பையும். ஸோ அவர் ஸ்டைல் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக சாங்கில். ஏன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த வேஷ்டி சட்டை அதை எப்பயுமே வந்து தலைக்கு மாசாக தான் இருக்கும். ஸோ இதில் இன்னும் மாசாக இருக்கும் அச்சி தூக்கு சாங்கில். சாங் வேறு அவருக்கு ஏற்ற மாதிரி அச்சி தூக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது ஓகே, ரொம்ப நாள் கழித்து தலைக்கு வந்து ஒரு பவர் பேக்கான ஒரு சாங் இருக்குது, தலை மாசாக இருக்க போகிறார் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறத விட மாசாக இருக்கும் சாங் கண்டிப்பாக. அப்புறம் தலையை பற்றி செட்டில் சொல்லணும்னா, இப்போ நம்ம வேறு எதனா ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் போனால் இந்த ஆர்டிஸ்ட் நம்மகிட்ட பேச மாட்டாங்களா, நம்ம எப்போ ஒரு பக்கத்தில் நிற்கிறது எப்போ பேசுகிறது அது மாதிரி கொஞ்சம் பயங்கரமான திங்க் பண்ணே இருப்போம். ஆனால் தலையை பொறுத்த வரைக்கும் செட்டில் அந்த மாதிரி யோசிக்க தேவையில்லை. அவர் ஃபஸ்ட்டு நேராக வந்தோன்னே டான்ஸ் ஷூட்டிங்காக டான்ஸஸ் கிட்ட ஃபஸ்ட்டு எல்லாரையும் வந்து எல்லோரும் 100 பேர் இருந்தாலும் சரி 200 பேர் இருந்தாலும் சரி எல்லாரையும் கை கொடுத்துட்டு நான் எப்படி ஓகே ஓகே, அதுக்கப்புறம் தான் டேரக்டர் பார்க்குறது, அப்புறம் போய் காஸ்ட்யூம் மாற்றின்னு வருது, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது செட்டில். அதுவும் இல்லாமல் சாங் வந்து அச்சி தூக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஆக்சுவலாக வீரமுக்கு அப்புறம் நிறைய படத்தோட அதுக்கப்புறம் 4-5 படம் பண்ணியிருக்காரு, அந்த சாங் சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்த படத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா கல்யாண் மாஸ்டர், அந்த பாட்டு அவர் தான் பண்ணார், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதை விட அஜித் சார் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அசிஸ்டன்ட் டான்ஸர் வந்து அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் வந்து மிஸ்டர் சந்துரு. அவன் ஆடினதை வச்சு பார்க்கும்போது அவரில் நான் இன்னும் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஒரு டேக் ஓகே ஆச்சுன்னு சொல்லி மாஸ் சொன்னார், இல்லை இன்னொட்டி பண்ணு சொல்லி ஒரு 4-5 வாட்டி அவர் கேட்டு வாங்கி அந்த எண்டு பிஜிஎம் மட்டும் தார்மாராக பண்ணியிருக்காரு. அது எல்லாருமே அவங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து சரியான ட்ரீட்டு. அச்சி தூக்குன்றது வந்து அச்சி தூக்கிட்டாரு, இவர் தான் அந்த அடிதாங்கி போல அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னா ஒரு அப்டேட் வருஷன் 3.0 மாதிரி அவர் அடிக்கிறது கூட நம்மளை வலிச்சிருக்காரு. சாரி சார் ஒரு சார் பரவாயில்ல சார் பேப்பர்லேயே அந்த சீன் அவ்வளோ ஒர்த்தபிளான சீன். ரவுடி பேபி சாங்குடைய பார்த்தீங்கன்னா கேட்டோடனே பிடிச்சிச்சு. சாருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ஒரு செகண்ட் அப்படியே மெல்ட் ஆகிட்டேன். 2025 போகும்போதும் அவர் இப்படியே தாங்க இருப்பார். அந்த சாங் வந்து விஷுவல் ட்ரீட் தான், செம்ம உடம்பா. நம்ம விஷுவலாக ப்ரூஸ் லீ பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்கும், நிறைய டைம் வந்து காரி காரி துப்புரவு தான் பண்ணியிருக்காங்க, கை தட்ட மாட்டேன்னு கையை கட்டி வச்சிருந்தா கூட உன் கை இப்படி வந்துடும்டா அப்படின்னு அந்த சீன் அது.